அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம் இந்த இரண்டு யூனிட்ஸ்லேருந்து கேட்ட கேள்விகளுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்ருக்கோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பார்க்குறோம். கிளாஸ் பார்க்கும்போது இந்த கேள்விக்கான விடை மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதும், விடை தெரிலனா எப்படி எடுக்கலாம் அப்படின்றதும், முடிஞ்சளவு அந்த ஆப்ஷன்ஸ் அண்டு கொஷின்ஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம டேட்டா கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்டிலேருந்து உங்களுக்கு நிறையா கிளாஸஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் கவனிச்சுட்டு நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய பிடிஎஃப் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வெப்சைட்டுடைய லிங்க் எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் தாராளமாக நம்ம வெப்சைட்டில் நம்ம பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? இன்றைய கிளாஸில் நம்ம ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம்லேருந்து முந்தைய ஆண்டுகளில் கேட்ட ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கிலேருந்து கேட்டது. லாஸ்ட்டு 10 இயர்ஸ் கொஷின்ஸ் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஓல்டு புக்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகளும் இருக்குது. இதை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்ம நியூ புக்ஸில் இருந்தால் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நல்லது தான். நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தாண்டி ஓல்டு புக்ஸ்லேருந்தும் கேள்விகள் லைட்டாக நம்ம ஓரளவு இந்த பழைய கொஷின்ஸ் பார்த்தாலே போதும். இந்த விஷயங்களை பார்த்துருந்தாலே நம்ம போதும். அதனால் பயப்பட வேணாம். நியூ புக்ஸ் மட்டும் படித்தாலே போதும். இந்த மாதிரி விஷயங்களை லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரில, இந்த கொஷினை எனக்கு ஆன்சர் தரல, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வருஷம் கொடுத்துட்டாங்க 1922 காந்திக்கு ஒரு ஆறு வருஷம் ஜெயில் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? எந்த செய்தித்தாளில், ஏதோ ஒரு செய்தித்தாளில் ஏதோ ஒரு கட்டுரை எழுதுகிறாரு, அதை எழுதுனதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ இந்த கொஷின் பற்றி நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கும் தெரியாது இந்த ஆன்சரு. இதை எப்படி ஆன்சர் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 1922 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்தியா டுடே அப்படின்றது காந்தியோட பத்திரிகை கிடையாது. பாம்பே சமாச்சார் அப்படின்றதும் நம்ம பெருசாக படித்தது கிடையாது. அப்போ நமக்கு தெரிஞ்சது காந்தியோட 2 பத்திரிகை தான். ஒன்று ஹரிஜன் அப்படின்ற பத்திரிகை, இன்னொன்று யங் இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகை. இதில் ஹரிஜன் அப்படின்ற பத்திரிகை நமக்கு அம்பேத்கரோட ஒரு உடன்படிக்கை நடந்ததுக்கப்புறம் தான், பூனா ஒப்பந்தம் நடக்கும் இல்லையா, 1932 பூனா ஒப்பந்தம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் காந்திஜிக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது, ஸோ ஹரிஜன மக்களுக்கான மேம்பாட்டையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் ஹரிஜன மக்கள் மேம்பாட்டுக்காக இந்த பத்திரிகைலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஹரிஜனுமே நம்ம ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா அது 1932 அப்புறம் தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், 3 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டோம். அப்போ யங் இந்தியா மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, காந்திஜி நவஜீவன், இந்தியன் ஒப்பீனியன் இந்த மாதிரி பத்திரிகையும் நடத்திருக்காரு. மொத்தம் 4 பத்திரிகை நடத்திருப்பார். நவஜீவன், ஹரிஜன், யங் இந்தியா, இந்தியன் ஒப்பீனியன். இந்த இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற பத்திரிகையை சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது 1903 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஓகே, இப்போ தெரிலனாலும் இந்த கொஷினை இப்படி அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இது நமக்கு சிலபஸில் இருக்கிறது தான், டைரெக்டாக நியூ புக்ஸில் இருக்க கொஷின் தான். முஜாஃபர் நீதிபதி கிங்ஸ்போர்டு மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? முஜாபர்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருடைய நீதிபதி கிங்ஸ்போர்டு அப்படின்றவர் மீது வெடிகுண்டு வீசினாங்க. இந்த வெடிகுண்டு வீசின வழக்கை அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1908 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்டு, நீதிபதி டக்ளஸ் கிங்ஸ்போர்டு அப்படின்றவர் மீது வெடிகுண்டு வீசுகிறாங்க. எதுக்காக? இதெல்லாம் 1908 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த சுதேசி இயக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே. இப்போ சுதேசி இயக்கம் நடக்கும்போது தான் இந்த விஷயம் நடக்குது. சுதேசி இயக்கத்தில் கலந்துக்கிட்டவங்கள பிடிச்சி கைது பண்ணி இந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்டு அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, இவர் நிறைய கொடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்குறாரு. அவங்க எதுவுமே பண்ணல. எங்கள் நாட்டுக்கு சுதேசி இயக்கம் நடத்தி நம்ம நாடு விடுதலை பெறதுக்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. எங்கள் பொருட்களை தான் நாங்கள் பயன்படுத்தோம் தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தவர் தான் இந்த டக்ளஸ் கிங்ஸ் போர்டு அப்படின்றவர். இவர் மேலே வெடிகுண்டு போடணும் அப்படின்னு சொல்லி அனுசீலன் சமிதியை சேர்ந்தவங்க கிளம்புறாங்க. இதில் வெடிகுண்டு போட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஈஸியாக ஆப்ஷன் எடுத்தோம்னா குதிராம் போஸ் தான். குதிராம் போஸ் அப்படின்றவர் தான், குதிராம் போஸ் அப்படின்ற ஒரு 18 வயது இளைஞரும், இது மட்டும் இல்லாமல் பிரபுல்லா சாஹி அப்படின்ற ஒரு 19 வயது இளைஞர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த டக்ளஸ் கிங்ஸ் போர்டு மேலே குண்டு வீசுகிறாங்க. இவர் தப்பிச்சு 2 ஆங்கில பெண்மணிகள் இறந்துடுறாங்க. அதனால் இவங்களுக்கு இவர் பிரபுல்லா சாஹி சூசைட் பண்ணிக்கிறாரு. டக்ளஸ் இவருக்கு நம்ம குதிராம் போஸுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இவங்களுடைய கேஸில் போய் வாதாடினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஆர் தாஸ். இந்த சிஆர் தாஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தேசபந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிஆர் தாஸை தேசபந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த கொஷினை பற்றி நம்ம எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியுமோ, இந்த கொஷின் மட்டும் இல்லாமல் இந்த கொஷினை வச்சு வேறு என்ன கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு முழுவதுமே இந்த விஷயத்தில் பார்த்துட்டோம். அப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எது, தானிய களஞ்சியம் எவ்வளோ அடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த
தானிய களஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துறோம், 150 அடி அப்படின்றது தான் சரியான விடை. நியூ புக்கில், ஸ்கூல் நியூ புக்கில் மொஹஞ்சதாரோவில் தான் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் இருந்துச்சு அப்படின்றது எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஆனால் ஓல்டு புக்கில் சொல்லியிருக்காங்க மொஹஞ்சதாரோவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மிகப்பெரிய தானிய களஞ்சியம் நமக்கு ஹரப்பாவில் 6 கிடச்சிருக்கும். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா ராக்கி ஹர்கி, ஹரியானாவில் இருக்கக்கூடிய ராக்கி ஹர்கியில் ஒன்று கிடச்சதாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மொஹஞ்சதாரோவில் நமக்கு பெருங்குளம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஆனால் மொஹஞ்சதாரோவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. அதனுடைய அடி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 150 ஃபீட் அப்படின்றது தான். ஓகேவா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த க்வெஸ்சன் ஒரு நல்ல க்வெஸ்சனே சொல்லலாம். ஏன்னா இதை பார்த்தோன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, சமுத்திரகுப்தர் தான் எல்லா பக்கமும் போய் அடித்து ஆட்சி எடுத்திருப்பார். அப்போ டக்குன்னு சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி போட்டு நம்ம இது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து கீ பார்த்தோம்னா அது தப்பான ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றது தான். கரெக்டு தான், சமுத்திரகுப்தர் ஃபுல்லாக படையெடுத்திருப்பார் தான். அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, விஎஸ் ஸ்மித்து அவரை இந்தியன் நெப்போலியன் சொல்லியிருப்பார். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவர் அரபிக்கடல் எங்கே இருக்கும், நமக்கு வெஸ்ட் சைடு மேற்கு பக்கம் இருக்கும். அந்த மேற்கு பக்கம் ஆட்சி பண்ணிக்கிட்டவங்க யார் அப்படின்னா, சாக அரசர்கள் அப்படின்றவங்க, சாகா கிங்டம்ஸ் அப்படின்றவங்க, சாக அரசர் அப்படின்றவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள சமுத்திரகுப்தரால் தோக்கடிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால், தோக்கடிக்க முடியலை. அவங்க பாட்டுக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெஸ்ட் சைடு அப்படின்றப்ப இந்த அரபிக்கடல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அவங்கள தோக்கடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சமுத்திரகுப்தருக்கு அப்புறமா வந்த இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான். ஓகேவா? அந்த இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அவர் தான் நவரத்னங்கள் அப்படின்ற அவையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பாகியான் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்திருப்பார். முதல் முதல்ல குப்தர்களில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் இவர் தான். சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய மனைவி உருவம் பொறுத்த நாணயம் வெளியிட்டிருப்பார். சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற நாணயம் பெற்றிருப்பார். ஸ்ரீகுப்தர் தான் குப்தம் சக்தி தோற்றுவித்தவர். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், முதன் முதல்ல அந்த உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டவர் அவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுது சகா சகாப்தம் தொடங்குகிறது. சாக சகாப்தம் அதாவது இந்திய நாட்கால் இந்திய கேலண்டரே சகா கேலண்டர் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம். அப்போ சகா காலண்டர் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கிபி 78. இப்போ எப்படி திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி கிமு 31 சொல்கிறோமோ, அதே மாதிரி சகா ஆண்டு அப்படின்னு சொல்லி கிபி 78 சொல்லுவோம். இதே இந்த 78 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குஷான பேரரசை சேர்ந்த கனிஷ்கர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பார். யார், கனிஷ்கர் அப்படின்ற ஒரு நபர் இருந்திருப்பார். இவர் கிபி 78 இவர் ஒரு சிறந்த அரசராக தான் இருந்திருப்பார். இந்தியாவில் கிபி 78 தான் ஆட்சி தொடங்குறாரு. 78 இருந்து கிபி 120 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அதனால தான் இவர் ஒரு சிறந்த அரசராக இருந்திருப்பார். இவருடைய ஆட்சிக்கால தொடக்கத்தை தான் சகா ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சகா கேலண்டர் அப்படின்றதும் இந்த கிபி 78 தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த இயர் இப்போ இந்த வருஷத்துக்கான சகா கேலண்டர் கண்டுபிடிக்கணும்னா, நம்ம இதிலேருந்து வழக்கம் போல் 78 மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான், 78 மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஓகே, ஏன்னா 78 இருந்தால் ஒன்றுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அது. இவரை பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலை வழிபாடு தோற்றுவித்தவர் இவர் தான். புத்தர் சிலையை உருவாக்கியிருப்பார் காந்தாரா கலை வடிவத்தில். அது மட்டும் இல்லாமல் புத்தருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ஒளிவட்டத்தையும் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மதுரா கலைபாணியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இப்போ பெருசாக இந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்போ கேட்கறதில்ல. மௌரியர்களுக்கு பின்னாடி இவங்க வருவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இப்போயும் இருக்க க்வெஸ்சன் தான், நார்மலான ஒரு க்வெஸ்சன் தான். எந்த ஆண்டு பஹ்லூல் லோடி டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஹ்லூல் லோடி எப்போ டெல்லியை கைப்பற்றினார், ஒன்றுமே இல்லை, லோடி அம்சத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணார், டெல்லியை கைப்பற்றினோன்னே டெல்லி சுல்தான்ஸை இவர் கையில் எடுத்துக்கிறாரு. அப்போ லோடி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறவர் இந்த யார் தான், இந்த பஹ்லூல் லோடி தான். கிபி 1451 1526 பாபர் போர் தொடுத்து வரும் வரைக்கும் நமக்கு லோடி வம்சம்தான் இந்தியாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாபர் 1526 போர் தொடுத்து வருவார். அப்போ இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்ராஹிம் லோடி. இதுக்கு நடுவில் சிக்கந்தர் லோடி அப்படின்ற ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சிக்கந்தர் லோடி தான் ஆக்ரா அப்படின்ற நகரத்தை உருவாக்கி அதை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர். ஓகேவா? ஓகே, பஹ்லூல் லோடி டெல்லியை கைப்பற்றினது 1451. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே பார்த்த க்வெஸ்சன் தான், விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1336 தான் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கிறாங்க. எங்கே, துவார சமுத்திரத்தில் நமக்கு துங்கபத்ரா நதிக்கரையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஜயநகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யார் ஸ்டார்ட் பண்ணுறா, ஹரிகரர் மற்றும் புக்கர் இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 4 வம்சமும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, சங்கம் வம்சம், சலுவ வம்சம், துளுவ வம்சம், அரவிடு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த துளு வம்சத்தில் தான் கிருஷ்ணதேவராயர் வருவார். அவருக்கு அடுத்து கொஞ்சம் உடஞ்சி போயிருந்திருப்பாங்க. 1565 தலைக்கோட்டை போர் அப்படின்ற ஒரு போர் நடக்கும். அதில் இவங்களுக்கும் பாமினி சுல்தான்ஸுக்கும் 5 பேரும் அவங்க உடஞ்சிருந்திருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து இவங்க மேலே சண்டை எடுத்து வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க காணா போய் அரவிடு வம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வம்சமாக அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அதோட விஜயநகர பேரரசு முடிஞ்சு போயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பேஷ்வாக்களில் தலை சிறந்தவர் யார் அப்படின்ற கொஸ்டினும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யார் தான்? முதலாம் பாஜிராவ். இங்கே பாஜிராவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் தான் பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுகிறார். இவர் டைமில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பார். மராத்தி ஆட்சி பிரிவை 5 பாகமாக பிரிச்சிருப்பார். பூனே, கேக்வாட், பரோடா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, பரோடா ஆட்சி பண்ணவங்க தான் நமக்கு கேக்வாட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பூனே அப்படின்றவங்க டைரெக்டாக பேஷ்வா கண்ட்ரோல் வச்சுப்பாங்க. இதுதான் இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. முதல் பாஜிராவ் யார், சாரி முதல் பேஷ்வா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம், பாலாஜி விஷ்ணுதான் முதல் பேஷ்வா. அதுக்கப்புறம் இரண்டாவது பேஷ்வா வரவர் தான் முதலாம் பாஜிராவ். ஃபைனலாக வரவர் தான் மூணாவது வரவர் தான் பாலாஜி பாஜிராவ். இதில் சிறந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பாஜிராவ். அதுதான் ஒரு கொஷின். சாகு இப்போ இதுதான். அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம எடுத்தோடனே ஒட்டிலாம். சாகு அப்படின்றவர் யார்? நமக்கு சிவாஜியுடைய பேரன். அவர் ஆட்சிக்கு வருவார். அவர் சதாராவுக்கு ஓய்வு போனதுக்கப்புறம் பாலாஜி விஸ்வநாத் முதன்மை அமைச்சர். பேஷ்வா அப்படின்னா முதன்மை அமைச்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவர் தன்னுடைய கண்ட்ரோலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 8 கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. சங்க காலத்து முதன்மை கடவுள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பனாக நார்மலாக யோசிச்சோம் அப்படின்னா தமிழ் கடவுள் யார் தான்? நமக்கு முருகன் தான். முருகன் தான் சங்க காலத்தினுடைய முதன்மை கடவுள். இவர் தான் குறிஞ்சி நிலத்துக்கும் முருகன் தான். முருகன் அல்லது சேயோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மருதத்துக்கு, இந்திரன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மருதத்துக்கு. விஷ்ணு அல்லது திருமால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முல்லைக்கு. இது இல்லாமல் பாலை நிலத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொற்றவை. நெய்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருணன். இதான் கடவுளாக இருக்காங்க. சிவன் அப்படின்றவங்க எல்லா மக்களும் சேர்ந்து கும்புற கடவுளாக தான் இருந்தார். முதன்மை கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் முதன்மை கடவுள் யாருன்னா முருகன் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மண் கௌத்துக்கள் என்ற இசைநூல் தொகுக்க பேரூரை பிறந்தவர். இதுவும் பழைய கொஷின்ஸ்னால பழைய புக்கில் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. இதை நம்ம படிக்க வேணாம்னு சொல்ல, லைட்டாக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. ஓகேவா? மண் கௌத்துக்கள் அப்படின்ற ஒரு இசைநூலை தொகுக்க பேருதவி புரிந்தவர். இப்போ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமீர் குஸ்ரு. இவரை நம்ம ஆப்ஷனில் வைக்கலாம். ஏன்னா அமீர் குஸ்ரு அப்படின்றவரும் நமக்கு இசைக்காக தான் பங்கேற்றிருப்பார். பீர்போதன் அப்படின்றவரும் இசை தான். ஃபெரோஸ் துக்ளக் நம்ம விட்டுலாம். ஃபெரோஸ் துக்ளக் நமக்கு ஒரு கிங்கு, அவரை விட்டுலாம். இந்த ராஜா மான்சிங் அப்படின்றவர் தான் இதுக்கான ஆன்சரு. அந்த ராஜா மான்சிங் அப்படின்றவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இவர் ஒரு இசை பிரியர். இவர் ஒரு ராஜபுத்திரராக இருந்தவர். அக்பருடைய நெருங்கிய அமைச்சராக இருந்தார். படைத்தலைவராகவும் இருந்திருக்காரு அக்பருக்கு. ஜெய்ப்பூருடைய ராஜபுத்திரராக இருந்தவர் தான் அந்த ராஜா மான்சிங் அப்படின்றவர். இவர் தான் அந்த மண் கௌத்துகளுக்கு தொகுக்க பேருதவி புரிந்தவர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட முடிச்சுப்போம். ஜும்மா மசூதி மற்றும் குதும்பினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ குதும்பினார் அப்படின்றத புதுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெரோஸ் துக்ளக். குதும்பினாரை புதுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக் அப்படின்றவர் தான். இந்த குதும்பினாரை கட்டினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதை கட்டி முடித்தவர் யார்னா, அவருடைய அடிமை இல்துமிஷ் அப்படின்றவர் தான் கட்டி முடிச்சிருப்பார். இவங்க கட்டி முடிக்கும்போது 238 அடி உயரம் இருந்திருக்கும். நம்ம ஃபெரோஸ் துக்ளக் அதை சீரமைச்சதுக்கப்புறம் 243 அடி, ஒரு 5 அடி அதில் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். இதுதான் குதுப்பினாரை பற்றி. ஜும்மா மசூதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜும்மா மசூதி நம்ம கட்டினதே ஷாஜகான் தான். ஆனால் இங்கே ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஜும்மா மசூதி முகலாயர்களில் வரக்கூடிய ஷாஜகான் தான் அந்த ஜும்மா மசூதியை கட்டியிருப்பார். அவரை அதெல்லாம் ஃபெரோஸ் துக்ளக் புதுப்பிச்சிருக்க மாட்டார். ஃபெரோஸ் துக்ளக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் ஃபெரோஷாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்கி வச்சுருந்திருப்பார். திவானி கைரத் அப்படின்னு சொல்லி அடிமைகள் துறை, பெண்கள், குழந்தைகள் அதெல்லாம் அதில் வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருப்பார். பால்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு நவ்ரோஸ் அப்படின்ற முத்தமுறை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர், நாற்பதின்மர் குழுவிலேருந்து வந்த ஒரு நபர். அந்த நாற்பதின்மர் குழுவை உருவாக்குனதே இல்துமிஷ் தான். அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு அலாவுதீன் கில்ஜியை பற்றி நிறையா தெரியும். நிறைய சீர்திருத்தங்கள், எக்கச்சக்கமான சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பார். முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார், ரொம்ப முற்போக்காக பண்ணியிருப்பார். அதெல்லாம் அந்த டைமுக்கு ஒத்து வராதனால அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா? இந்த பதிவில் ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரியிலேருந்து ஐஎன்எம்லேருந்து பெருசாக இல்லை, ஹிஸ்ட்ரி சார்ந்த கேள்விகள் தான் நிறையா இருக்குது. நம்ம இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புரிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம முடிந்தளவு எந்த அளவுக்கு டேட்டா சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு டேட்டா சொல்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். பழைய புக்கில் இருக்க கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. பழைய புக்கில் இருந்தாலும் புது புக்காக இருந்தாலும் அது எல்லாமே சிலபஸில் இருக்குது. ஓகேவா? லைட்டாக தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு இல்லை. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.